அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், சென்னையிலிருந்து 800 கிலோமீட்டர் தொலைவில் புயல் நிலை கொண்டுள்ளதால் சென்னையில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழக வானிலை ஆய்வு மையம் விடுத்த எச்சரிக்கையில் டிசம்பர் 13 புயல் சின்னம் உருவாகும் என்றும் டிசம்பர் 15 அல்லது 16 கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளனர். அவங்க சொன்னபடியே டிசம்பர் 13 காற்றழுத்த தாழ்வு நிலையாக இருந்தது பார்த்தீங்கன்னா புயலாக மாறிடுச்சு. தமிழகத்தோட தெற்கு பகுதியில் இலங்கைக்கு வடக்கே புயல் சின்னம் உருவாகியிருக்கு. இது படிப்படியாக நகர்ந்து கொண்டே வந்து ஆந்திர மாநிலத்தில் நெல்லூருக்கும் விசாகப்பட்டினத்திற்கும் இடையே கரையை கடக்கும் அப்படிங்கிற மாதிரி கணிச்சிருக்காங்க. கஜா புயலை போல எந்த நேரத்திலும் திசை மாறலாம் அப்படிங்கிறதுனால தமிழகத்தை நோக்கி நகர்ந்தாலும் அதனை சமாளிக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாமே மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அடுத்த புயல் தாக்கினால் விவசாயிகள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், மரங்கள் மற்றும் பயிர்களை எவ்வாறு காக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தற்போது சென்னையிலிருந்து 800 கிலோமீட்டர் தொலைவில் புயல் நிலை கொண்டுள்ளதால் திருவள்ளூர் மாவட்டத்தில் 800, பழவேற்காடு, திருவொற்றியூர் ஆகிய பகுதியில் கடல் வந்து ரொம்ப சீற்றமாக காணப்படுது. இதனால் அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள், அதாவது கடலோர பகுதியில் வசிக்கும் மக்கள் எல்லாருமே ரொம்ப பயந்துட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். புயல் கரையை கடக்கும் சமயத்தில் சென்னைக்கு நல்ல மழை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த புயலுக்கு தாய்லாந்து நாடு வந்து என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா பேய்டி அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சிருக்காங்க. நாம இதை பெத்தாய் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு இருக்கோம். மேலும் இந்த புயல் வந்து கரையை கடக்கும் போது சென்னை அதை சுற்றி உள்ள வட்டாரங்களில் ஓரளவுக்கு நல்ல மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இந்த புயல் கரையை கடந்த பிறகு 22, 23, 24 இந்த டைமில் ஓரளவு உள் மாவட்டங்கள், அதாவது தமிழகத்தை சுற்றியுள்ள எல்லா மாவட்டங்கள்லையும் ஓரளவுக்கு நல்ல மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஆல்ரெடி இந்த புயல் வந்து கஜா புயல் அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிற மாதிரி மக்கள்லாம் அச்சத்தில் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கத்தில் என்ன கணிச்சிருந்தாங்கன்னா இந்த டிசம்பரில் ஏதாவது ஒரு பெரிய ஆபத்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் வானிலை ஆய்வு மையம் வந்து இந்த புயலால் எந்த ஒரு ஆபத்தும் வராது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதே போல் வானிலை மையத்தை எவ்வளோ தூரம் நம்புகிறாங்களோ அதே போல் பேராசிரியரான செல்வகுமார் அவர்களோட கருத்தையும் நிறைய பேர் நம்பிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிறத நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த புயலால் ஒரு பெரிய ஆபத்துலாம் வராது, இது வந்து ஒரு சாதாரண புயல் தான், கஜா புயல் அளவுக்கு இது வெறும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நார்மலாக கஜா புயல் பார்த்திங்கன்னா 100 லிருந்து 120 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது 111 கிலோமீட்டர் வேக வரையும் காற்று வீசியது. அதே போல் இந்த புயல் வந்து கிட்டத்தட்ட 40 லிருந்து 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும், அவ்வளோதான் வீசும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கஜா புயல் அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. சென்னை மக்கள் எல்லாருமே இந்த கனமழைக்காக, அதாவது வடகிழக்கு பருவமழையில் பெய்கிற கனமழைக்காக தான் காத்துட்ருக்காங்க. ஆனால் புயல் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் எல்லாமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா புயல் வந்தால் கண்டிப்பாக தாழ்வான பகுதியில் இருக்க மக்களோட வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி பூந்துக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வாழ்வாதாரம் வந்து மிகவும் பாதிக்கப்படையும். இந்த நிலையில் தான் தற்போது பார்த்திங்கன்னா கடல் வந்து ரொம்ப சீற்றமாக காணப்படுது. நம்ம போன வாரம் கூட பார்த்துருப்போம், அதிராம்பட்டினத்தில் திடீர்னு கடல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் உள்வாங்கியிருக்கோம். இதை நம்ம செய்தியில் பார்த்துருப்போம், கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் அளவுக்கு உள்வாங்கினதாக தகவல் வெளியானது. அதை பார்த்து கூட என்ன சொன்னாங்கன்னா இதுக்கு முன்னாடி கஜா புயல் அப்போ இதே போல் தான் பார்த்தீங்கன்னா வேதரணியத்தில் வந்து கடல் உள்வாங்கினது. ஸோ இந்த டைம் அதிராம்பட்டினத்தில் புயல் வந்து கரையை கடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே போல் நிறைய இடத்துல தற்போது வர பார்த்திங்கன்னா வெயில் வந்து வெளுத்து வாங்குது அப்படின்னு தான் சொல்லணும். மழை வந்து கண்டிப்பாக இந்த புயல் கரையை கடக்கும் போது தான் பெய்யும். ஏன்னா கஜா புயல் அன்னைக்கு கூட கரையை கடக்கும் போது மட்டும்தான் நல்ல மழை இருந்ததே தவிர அதுக்கு முன்னாடி நாளோ அதுக்கப்புறமும் அவ்வளோக்கும் மழை இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் தற்போதைய நிலவரப்படி உங்கள் ஊரில் எப்படி இருக்குது, அதாவது வெயில் அடிக்குதா அல்லது வான மேகமூட்டத்துடன் காணப்படுதா இல்லை லேசான மழை பெய்யுதா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.